அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டெய்லரிங் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி யூஸ்டு ஹேர் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சி ஹேர் பேண்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம க்ரன்ச்சி ஹேர் பேண்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருந்த வேஸ்ட் பனியன் கிளாத் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு எக்ஸல் சைஸு க்ரன்ச்சி ஹேர் பேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 20 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு க்ரன்ச்சி ஹேர் பேண்ட்னா உங்களுக்கு 20 இன்ச்சு 4 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து பண்ணணும். இந்த மாதிரி கட்டிங் வந்து அந்த மார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மெட்டீரியலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்பக்கத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக திருப்பணும். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பின் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி திருப்பலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உள்பக்கத்தை வெளிப்பக்கமாக வந்து திருப்பிக்குங்க. இந்த மாதிரி அதை வந்து எடுத்து விட்டு நீங்கள் கரெக்டாக திருப்பிக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருந்ததை வெளிப்பக்கமாக வந்து நம்ம திருப்பியிருக்கோம். இந்த மாதிரி ஹேர் பின் வந்து யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சேஃப்டி பின் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருப்பிக்குங்க. அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஓல்டு ரப்பர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பின் எடுத்து இந்த பேண்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டை வந்து நீங்கள் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி அதை தள்ளி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த சைடு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹேர் பின்னை எடுத்துடலாம். நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு டானிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இதை வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக வந்து நம்ம ஈவனாக எடுத்து விடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இது ஓப்பனாக இருக்கிற இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி நீடில் ஹெம்மிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் வந்து
பண்ணியாச்சு, இந்த மாதிரி கட்டிக்கங்க அவ்வளோதான். மாதிரி நூலை வந்து கட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு க்ரன்ச்சி ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஃப்ளெக்சிபிள் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆல்ரெடி யூஸ்டு ஹேர் பேண்டை நம்ம எப்படி வந்து க்ரன்ச்சி ஹேர் பேண்டாக சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெய்லரிங் டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.